பார்க்குறது வந்து 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 7.2 க்வெஸ்சன் நம்பர் 2. ஃபைண்ட் அ பாயிண்ட் ஆன் த கர்வ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்ட். ஸோ பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், x1, y1 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் க்வெஸ்சன் மார்க். தென் ஒய் இந்த கர்வோட ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கு. அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல், அதாவது ஃபைண்ட் அ பாயிண்ட் ஆன் த கர்வ். சப்போஸ் இது ஒரு கர்வாக இருக்குது, இந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அட்விச் அப்படின்னா என்னது, அந்த பாயிண்ட் வழியாக ஒரு டேஞ்சன்ட் வந்து போகுது. நான் சரியாக வரையில, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், வி கால் திஸ் அஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது தொடும் புள்ளி. தொடும் புள்ளி, அந்த புள்ளி வழியாக அந்த தொடுகோடு வந்து போகும். தென் அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து, சரி, த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு அனதர் லைன். ஆக்சுவலாக அந்த படம்லாம் தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆயிரும். அதாவது நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வு, இந்த மாதிரி ஒரு டேஞ்சன்ட் போகுது, இந்த டேஞ்சன்ட்டுக்கு பேரலெல்லாம் இன்னொரு லைன், ஸோ இந்த ரெண்டு லைனும் நமக்கு பேரலெல்லாம் இருக்குது, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ படம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது வந்து y=x²-5x+4 இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். தென் உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, dy/dx வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x-5(1), இங்கே 0. ஸோ 2x-5 dy/dx. நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். நான் வந்து dy/dx ஸ்லோப் இல்லை, இது ஸ்லோப் இல்லை, அது அட் அ பாயிண்ட். அதாவது நம்ம க்வெஸ்சனில் வந்து அட் அ பாயிண்ட்னு இருக்குது, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அதோடய நியூமெரிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வி ஆர் யூஸிங் அட் அ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு. நான் போன வீடியோவில் dy/dx ஸ்லோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், பட் இட் இஸ் ஏ ஸ்லோப்பு. வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நமக்கு வந்து ஸ்லோப் வந்து dy/dx கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வி நோ அனதர் ஸ்லோப், இஸ் ஒன் ஸ்லோப் ஆஃப் த லைன் 3x+y=7. அப்போ இதுக்கு ஸ்லோப் ஃபார்முலா என்ன, மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் இல்லையா. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ ஈக்குவல் டு -3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். கிவன் சின்ஸ் த லைன், இங்கே சின்ஸ் இட் இஸ் கிவன் பேரலல், அந்த ரெண்டுமே பேரலல், ஹியர் யூ ரைட் பேரலல் லைன்ஸ். இது எது, அந்த டேஞ்சண்ட்டும் அந்த லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லினதில் வி நோ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். பேரலல் வந்தாவே நமக்கு தெரியும் ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தெரியும். தேர்ஃபோர் m1=m2. m1 என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், 2x-5=m2 வந்து -3. -3 இந்த பக்கம் கொண்டுவா, சாரி 2x=+5 அந்த சைடு தான், 5-3 2. ஸோ வித் இம்ப்ளைஸ் x=1. ஸோ எக்ஸ் ஒரு கோஆர்டினேட் பாயிண்டில் 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் வேணும் அப்படின்னா இதை எதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் இன் y=x²-5x+4 அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வித் இம்ப்ளைஸ் y=x என்ன போடுறோம், 1. ஸோ 1-5+1. ஸோ y=-3. தேர்ஃபோர் ஆன்சர் கரெக்டாக -3. இந்த க்வெஸ்சனில் 4 இருக்கா, திஸ் இஸ் 4. இப்போ இது என்ன ஆயிரும், 0 அப்படின்னு சொல்லி மாறி. ஸோ y=0. தேர்ஃபோர் என்ன பாயிண்ட் கருத்துக்கு, பாயிண்ட் இஸ் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0. தட் இஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து 1,0.